ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி என்ன நம்ம சேனல் என்ன பார்க்க போனோம்னா, எஸ்என் விவர்ஸை வச்சு ஒரு மேப்பு, அந்த மேப்பை எவன் நேரத்தில் வந்து வாங்கி போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம், டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஒரு மேப் உள்ளேருந்து இன்னொரு மேப்புக்கு வந்து இவர் டைமிங் வந்து எவ்வளோ ஸ்பீட் நம்ம வண்டி ஓட்டிட்டு அதில் ஓரளவுக்கு அவ்வளோ ஸ்பீடில் ஓட்டணும், இது எவ்வளோ ஸ்பீடில் வந்து வண்டி போகுது அதை விட்டுட்டு வந்து எத்தனை செகண்ட் வந்து ரீச் ஆகுது அதெல்லாம் பார்க்கணும். இன்னுமே வண்டி இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 13 டைம் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது டைம் பார்த்தீங்கன்னா 11:13, கிட்டத்தட்ட 79 கிலோமீட்டர் இருக்குது. 79 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் வண்டி கிராஸ் ஆகும் தான் பார்க்க போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்கலாம், லைக் பண்ணி சேனல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க ஓகேங்களா, அப்போ தான் முதல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு வரும் ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்தது என்னென்ன மூடு வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், என்ன மேப்பில் இந்த மாதிரி பண்ணாதது இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்களா. அங்கே எடுத்தது வந்து எஸ்என்பி பஸ் தான், ஈஸ்ட் போட்ட அவங்க சேனல் மூடு தான் பண்ணலாம். வண்டி கிட்டத்தட்ட வந்து வண்டி 15 ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 100 கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து கிராஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முடிஞ்சதுக்கு வேகமாக தான் ஓட்டணும் பார்த்துக்கிட்டு வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது ஏங்களா. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம், எதுக்குமே ரொம்ப ஸ்பீடாக போகிறது கஷ்டம் ஓகேங்களா. எஸ்என்பி பஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணாது, ஈஸ்ட் போட்ட வச்சாங்க ஓகேங்களா. எடுத்து நானே ஒரு கண்ணாடி கொடுத்து இன்னும் புதுசாக வந்து கெட்டு போட்டான் பதிவு போடாங்க. சரி போகும் போலீஸ்காரன் கேஸ் போட்டு விளக்குவாங்க. 79 கிலோமீட்டர் சார் இவ்வளோ வாங்கிட்டேன் கரெக்டாக, இது கொஞ்சம் 5 செகண்டு எக்ஸ்டெயின் பண்ணிக்குவோம். கிட்டத்தட்ட 79 கிலோமீட்டர் இந்த ரோடு ஓகேங்களா. எப்படிலாம் போட்டை தான் போகிறோம், அந்த போட்டை கணக்கு விட்டுருவோம். 79 கிலோமீட்டர் மொத்த கணக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. 79 கிலோமீட்டர் ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் வந்து 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போட் ரீஸில் போயிடுவாங்க, அதை நம்ம ரிஜிஸ்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் போக வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுன்னு பார்ப்போம், போனாங்க அப்போ தான் தெரியும். கரெக்டாக நம்ம போட்டுக்கிட்ட வந்தாச்சு, போட்டு வண்டி நிப்பாட்டலாம். கரெக்டாக போய் வண்டி நிப்பாட்டோம், போனட்டப்போ நம்ம வந்து அங்கே முக்கியமாக எனக்கு என்ன டைம் அதை தான் பார்க்கணும். இது வச்சு என்ன வண்டியோட எவ்வளோ ஸ்பீடு நமக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆமாம் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் ரொம்ப ஆமையாக போயிட்டுருக்கு. மெதுவாக மொத்தமாக ஸ்பீடு கொடுத்துருக்கலாம், கொடுக்க மாட்டாங்க கூடாது. ஒரு பஸ்ஸில் நார்மல் ஜெட் பஸ்க்கு அவ்வளோ ஸ்பீடு இருக்கும்போது வந்து வச்சிடலாம். தெரிஞ்ச 2 வருஷம் ஆகிடுச்சு, லொக்கேஷன் வந்தாச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவள் வந்து 7:11:17 ஆச்சு. இந்த கிட்ட வந்து 5 நிமிஷமாக நம்ம வண்டி கூட இருக்குது, 4 நிமிஷம் ஓடி இருக்குது. நம்ம 19 இந்த வண்டி 5 ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.